ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மரியாதை ராமன் கதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் இதுவரை நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், இல்லாட்டா மேலே உள்ள லிங்கை கிளிக் பண்ணி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாமா? ஒரு ஊரில் ஒரு பெரிய பணக்கார நகை வியாபாரி இருந்தார். அவருக்கு ஒரு பூசாரி நண்பராக இருந்தார். நகை வியாபாரிக்கு வயசாகிட்டனால தனக்கு சொத்து எல்லாத்தையும் விற்றுக்கிட்டு யாத்திரைக்கு போகணும்னு நினச்சாரு. அதுபடி எல்லா சொத்துக்களையும் விற்று விட்டார். இரண்டு முத்துக்களை மட்டும் விற்கிறதுக்கு அவருக்கு மனமே வரல. அதனால் அவரது நண்பரான பூசாரிக்கிட்ட கொடுத்து, இதை பத்திரமாக வச்சுக்கொள்ளுங்க, நான் யாத்திரை முடிஞ்சு வந்த உடனே வாங்கிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு போனார். அந்த நேரம் மகிழ்ச்சியுடன் முத்துக்களை வாங்கி கொண்டார். நகை வியாபாரியும் எல்லா கோயில்கள்லேயும் போய் சாமியை தரிசிச்சுக்கிட்டு தன் ஊருக்கு வந்து சேர்ந்தார். பிறகு அந்தனர்கிட்ட தான் கொடுத்த அந்த இரண்டு முத்துக்களை கொடுக்கும்படி கேட்டார். அதற்கு அந்த அந்தனர் எதுவும் தெரியாத மாதிரி, முத்தா என்னிடமா எப்போது கொடுத்தீர்கள்னு கேட்டார். நகை வியாபாரிக்கு என்ன செய்வதுன்னு தெரியாமல் ஷாக் ஆகி அந்தனரை நல்லா திட்டினார். பின்னால் தாம் வழக்க நீதிபதி மரியாதை ராமன் கிட்ட எடுத்து சொன்னார். மரியாதை ராமன் நகை வியாபாரிக்கிட்ட எல்லா விவரங்களையும் கேட்டறிந்தார். மரியாதை ராமன் அந்தனரை அழைத்து வரும்படி செய்தார். அந்தனர்கிட்டையும் வழக்க விசாரித்தார். ஒரு கோர்ட்டில் போனால் ரெண்டு பேர்கிட்ட விசாரிப்பாங்கல்ல, அதே போல் விசாரித்தார். அந்தனர், நான் அவரிடமிருந்து எந்த முத்துக்களையும் வாங்கலை, அவர் என்னை அவமானப்படுத்த தான் இப்படி பண்ணுறாருன்னு சொன்னார். இதை கேட்ட மரியாதை ராமன் கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டு ஒரு முத்து மாலையை அந்தனர்கிட்ட கொடுத்து, இதில் 100 முத்துக்கள் இருக்குது, இந்த நூல் ரொம்ப டேமேஜாக இருக்குது, வேறு ஒரு புதிய நூலில் கட்டிக்கிட்டு நாளைக்கு இதை கொண்டு வாங்க அப்படின்னு ஆணையிட்டார். உடனே அந்தனரும் முத்து மாலையை வீட்டுக்கு எடுத்து வந்து அதை பிரித்து வேறொரு நூலில் கோர்க்க ஆரம்பித்தார். அப்போது முத்துக்களை எண்ணி பார்த்தார். லாஸ்ட்டு அதில் 98 முத்துக்கள் தான் இருந்து உடனே ஷாக் ஆகி மாலையை அறுக்கும்போது 2 முத்துக்கள் எதுவும் சிதறிச்சிருக்குமோ அப்படின்னு நினச்சி வீடு முழுவதும் தேடி பார்த்தார். ஆனால் முத்து கிடைக்கவே இல்லை. பிறகு தான் வச்சிருந்த, அதாவது நகை வியாபாரி கொடுத்த 2 முத்துக்களையும் அதில் சேர்த்து கோர்த்து 100 முத்துக்கள் கொண்ட மாலையாக எடுத்துக்கொண்டு மரியாதை ராமனிடம் கொடுத்தார். அந்த மாலையை வாங்கி கொண்ட மரியாதை ராமன் எண்ணி பார்த்தார். அந்த மாலையில் 100 முத்துக்கள் இருந்தன. உடனே, நான் உன்கிட்ட கொடுத்தது 98 முத்துக்கள் தான், நீயும் 100 முத்துக்களோடு கோர்த்து மாலையை கொடுத்திருக்கிறா, இதிலிருந்து நீ குற்றவாளின்னு ப்ரூஃப் ஆகிட்டு. உடனே அவருக்கு 1 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதித்தார். மரியாதை ராமன் இப்படி தீர்ப்பளித்த உடனே அந்தனருக்கு ரொம்ப வெக்கத்தில் தலை குளிஞ்சார். நகை வியாபாரிக்கு அவருக்கு 2 முத்துக்களையும் கொடுத்தாரு. எல்லோரும் மரியாதை ராமனுக்கு தீர்ப்பை பாராட்டினாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.